அப்படின்னு சொன்னால் செம்பரையாட்டில் இது ஒரு வகையான செம்பரையாடு. எப்படி இருப்பாங்க எவ்வளோ அதனுடைய கொம்புல பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. ஹாய் ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் காசிம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆடு வளர்க்குறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஆடு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆடுகளுக்கு மேலே ஒரு பால்சாமி அப்படிங்கிற ஒருத்தர் பிரபன் வளசியில் ஆடு வளர்த்துட்ருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்படி ஆடு வளர்க்குறாங்க, எங்கே வாங்குறாங்க, எங்கே விற்கிறாங்க, அது எப்படி அவங்க மேய்ச்சல் கொடுறாங்க, அவங்களுடைய ஒரு நாள் கஷ்டம் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆடு என்ன வகை அப்படின்னா, இது ஒரு மேச்சேரி அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு ஆடு. இதில் வந்து கொம்பில்லாத வகையும் இருக்குது, இது கொம்புள்ள வகை. இது வந்து பெரும்பாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காண்றது மிகவும் அரிதான ஒன்று. இந்த ஆடு வகையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு பேர் வந்து ராமநாதபுரம் வெள்ளை அப்படிங்கிறது இந்த ஆட்டோட பேர். இது வந்து ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகரில் மட்டும்தான் இந்த ஆட்டை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஆடு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை நிறத்தில் தான் காணப்படும். அதே மாதிரி ஆண் ஆடுகளுக்கு வந்து முறுக்குன கொம்பும், பெண்ணாடுகளுக்கு வந்து பெரும்பாலும் இதில் கொம்பு கிடைக்க இருக்காது. 31 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஆட்டு வகை. அது கூடவே பார்த்திங்கன்னு சொன்னால், நாட்டு மாடுகளும் அவங்க வளர்க்குறாங்க. பால் தரக்கூடிய நாட்டு மாடுகள் கன்றுகளும் அவங்க கொஞ்சம் அளவில் வளர்த்துட்டு வராங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னு சொன்னால், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆடு வகைகள் எல்லாம் இந்த ராமநாதபுரம் வெள்ளை அப்படிங்கிற ஆட்டு வகை தான் அதிகமாகவே இவங்க வந்து வச்சு வளர்த்து மேய்ச்சல் கூட்டுட்டு வளர்த்துட்டு வராங்க. இந்த ஆடு வகை வந்து அதிகமாக வந்து இறைச்சிக்கு தான் பயன்படுத்தக்கூடிய ஆடு. அதனால் வந்து இதில் தான் அதிகமான லாபமும் இருக்கிறதுனால இந்த ஆடு வகைகளை அவங்க வளர்த்து லாபம் விட்டுறாங்க. பால்சாமி பிறப்பன வசை, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பிறப்பன வசை தான். எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இந்த ஆடோட பராமரிப்பு? ஆடு வந்து நான் நெருக்கி 40 வருஷமாக பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று முன்னத்தில் 40 வருஷமாக பராமரிச்சுக்கிருக்கேன். அன்னைக்கு சோடி வந்து 250 ரூபாய்க்கு விற்றுச்சு குட்டி. இன்னைக்கு ரேட்டு என்ன, 5 ரூபாய்க்கு ஓடுது. 5 ரூபாய்க்கு ஓடுதுன்னா நம்ம பிறப்பம் இந்த ஊரில், நம்ம ஊரில் பிறப்பள்ள சைல வந்து 10 ரூபாய்க்கு தான் ஓடும். என்ன வெளியில் பற்றி போனோம்னா 5 ரூபாய்க்கு குட்டி விற்கலாம், குட்டி விற்கலாம். என்ன இங்கே வந்து கஷ்டம், ஆள் தோது இல்லாமல் இருக்குது. ஆமாம் ஐயா, இதை மேய்ச்சல்லாம் காலையில் விட்டுட்டு சாயங்காலம் எடுத்துட்டு போயிடலாம். காலையில் 8:30 கிளச்சிடும், 8-9 மணி ஆயிரும். காலைய சாயங்காலம் 6 மணிக்கு கிடைக்கல ஒன்று நிப்பாட்டுவோம். ஒரு நிப்பாட்டிட்டு சாப்பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டு வந்துடுவோம். உங்களுடைய கஷ்டம் எப்படி இருக்கும் ஒரு நாள்? ஒரு நாளைக்கு வந்து எந்த வெயில் போட்டாலும் சரி, மழை பெஞ்சாலும் இந்த வெயிலில் தான் நிற்கணும். நம்ம தலையெழுத்தாதான், நம்ம தலையெழுத்தாதான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம தலையெழுத்தோடு சரி ஆடு வச்சிருக்கிறது. இன்றைக்கி பிள்ளையெல்லாம் வச்சு பார்க்கணும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. இந்த வெயிலில் வந்து அவ்வளோ மாதிரி இளவட்டங்கள்லாம் பைக்கில் இதில் போயில் அவங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டால் அவங்களுடைய கெப்பாசிட்டி இதாக தெரியுது. நம்ம தாய் தப்பும் அப்படி வளர்க்கலையே. ஆமாம், கஷ்டப்பட்டது நமக்கு தான் தெரியும். 250 ரூபாய், நான் வருஷத்துக்கு 250 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்தேன். ஆமாம், இன்றைக்கி எங்கே வருஷத்துக்கு என்ன, 1 லட்ச ரூபா கேட்குறாப்புல, 1 லட்ச ரூபா கேட்குறாப்புல. 1 லட்ச ரூபாய்க்கு அவன் விற்று அவங்க கையில் கொடுத்துட்டு நம்ம இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இருக்குப்பா. மாதிரி ஆட்டில் வந்து நல்ல மேய்ச்சல் இருக்கணும், அது தக்கன ஊசி மருந்து போடணும். சொந்த ஆளுக்கு தான் இதை வச்சு ஓட்டலாம். சம்பளத்துக்கெல்லாம் வந்தால் வருது, போனால் போகுது. அவன் மாதிரிலாம் போய்கிட்டு இருப்பான். நம்மளுக்கு மாதம் 30 சட்டி 60 அவன் எண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம அப்படி இல்லையே, ஒன்று மேயாமல் இருந்தால் சாயங்காலம் கொண்டு நிப்பாட்டினதுமே ஊசி மருந்து போட்டாகணும். என்ன அதுக்கு தக்கன ஒன்று செஞ்சால் தான். அப்பியாத்திரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காண பிடிச்சி எத்தனையோ செத்து போகுது. என்ன இங்கேருந்து நான் எங்கே ஏற்றி போடுவேன், தங்கச்சி மரம் ஏற்றி போயிடுவேன். அப்பியாத்திரிக்கு வந்து தங்கச்சி மரத்தில் கிடந்துட்டு தை பிறக்கும் தான் கருத இருக்கிறப்பில் தான் ஊருக்கு வரும். ஆமாம், மரம் எதுவும் இல்லை பிரச்சனை. அப்போ இங்கேருந்து ஊருக்கு சாப்பாடு வருதுன்னு என்னச்சு, தங்கச்சி மரத்துக்கு போக வர 100 ரூபா இருக்குது. அந்த நிலமில் இருக்குது. கொசு கடித்தாலும் பாம்பு கடித்தாலும் நம்மளோட தான், யாரும் பராமரிக்கிறது இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்குது நிலமை. இந்த ஆடு வகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னி ஆடு அப்படிங்கிறது பேர். இது பெரும்பாலும் ராமநாதபுரம் அப்புறம் வந்து திருநெல்வேலியில் மட்டும்தான் காணப்படக்கூடிய ஆடு. இது கால்கள் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய ஆட்டு வகை தான் இது.
இதுவுமே அந்த ராமநாதபுரம் வெள்ளை அப்படிங்கிற ஆட்டினத்தை சேர்ந்தது தான் இந்த ஆடுமே. குட்டி வந்து வியாபாரி மொத்தமாக வாங்கிட்டு போடுவாங்க, எத்தனை குட்டி கிடந்தாலும் சரி, 20 குட்டி கிடந்தாலும் சரி, 10 குட்டி கிடந்தாலும் சரி, சேர்த்து சேர்த்து அங்கிட்ட உள்ள ஆட்டுகள்லாம் சேர்த்து வாங்கி மொத்தமாக ஏற்றி போடுவாங்க. ஆமாம், மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. சோடி நான் 11 ரூபாய்னு கொடுப்பேன். ஆமாம் ஆ சரி, அதுக்கு பின்னாடி இப்போ யாரும் வளர்ப்பு கேட்டால் சோடி 6 ரூபா, சோடி ஒரு குட்டி 6 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் வளர்ப்புக்குன்னு ஓடிச்சுன்னா. ஆமாம், வெளியில இருந்து வாங்கிட்டு போறாங்க, வியாபாரி வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போய் இந்த சந்தையில கொண்டு போவாங்க. அவங்க கொண்டு வளர்ப்புக்கு கொண்டு வச்சு நம்மகிட்ட 12 ரூபாய் 11 ரூபாய்னு வாங்கினாங்கன்னா அவங்க 13 ரூபா 14 அப்படி வச்சு எடுத்துக்குவாங்க. இது போல ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு வேணுமா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.